எல்லாமே பேஸ்டாக நம்ம எப்படி வளரோம்னா அம்மா சொல்றதை வச்சு தான் வளர்றோம். அப்புறம் நம்ம சமூகம் பசங்க கூட ஓகே தான், இது ஈக்குவல் பார்ப்பாங்க. லேடிஸ்க்கு ப்ராப்ளமே லேடிஸ் தான். நான் ஒரு சொல்றேன், இது அம்மாவுக்கு பின்னால ஒழிஞ்சுக்கிறோம் ரொம்ப நாளா, இப்படி தான் எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிறோம். இந்த ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா டெம்ப்ளேட், அதுல தான் வாங்க என்ன பண்ணுவாங்க. அப்பா என்ன பண்ணுறாரு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு இருக்காரு. ஸோ அது அவங்க அம்மா கிட்டே கேட்கும். எல்லாமே வந்து அம்மா அம்மா தான். இப்போ என்னோட பையன் என்ன பண்ணுறான், அவனோட பிஹேவியர் சேஞ்சஸ் அவன் பெருசானதுக்கப்புறம் என்ன வேணா அவனோட தான் இருக்கான். ஆனால் பேசிக்காக சின்ன வயசுலேருந்து பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அம்மா கையில் தான் இருக்கிறது. நீங்கள் குட்டி வயசுலேருந்தே இதை சொல்லி சொல்லி பார்த்தா ஏன் பெருசானா அவன் அந்த மாதிரி செய்யறான். ஒன்று இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆணினுடைய தவறையோ பலமின்மையோ அல்லது அவனுடைய செயல்பாட்டின்மையோ ஒன்று அம்மா சொல்லப்படும் இல்லாட்டி மனைவி சொல்லப்படும். இப்போ கூட என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கிறப்ப யாருமே அந்த அப்பாங்கிற கேரக்டரை சீரியல் எடுத்துருவில்ல, ரெண்டு பேர் சேர்ந்தா வளர்த்தாங்க. ஆனால் கேள்வி கேட்கறபடி அம்மாட்ட கேட்கும், உங்கள் வீட்டு சைடு கேட்டப்பையும் உங்கள் அம்மாட்ட தான் கேட்கும், இவங்க வீட்டு சைடு படி கேட்கிறப்ப இவங்க அம்மாட்ட தான் கேட்கணும். நீங்கள் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, அந்த ஆள் ஜோலி இல்லையா? அப்போ இல்லை, ஆக்சுவலாக வந்து அப்பாவும் பார்த்தீங்கன்னா அம்மா சொல்கிறது தான் ஓகே சொல்லுவாரு. நீங்கள் சொல்ல தான் மாட்டேன், கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கல்ல, எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் யாருமே ஆள் ஆள் தேவை